गुड आफ्टरनून स्टूडेंट्स इनकी नम्बर पाकपो टापिक अल्टरनेटिंग करंट पाकपो ने नम्बर पातको निक्रे अड्वांसमेंट इन लॉन्ग पावर ट्रांसमिशन सो इनकी नम्बर पाकपो टापिक अल्टरनेटिंग करंट अब पाकपो अल्टरनेटिंग करंट अब अर्थमना उ मैग्नेटिक फील्ड चेंजेस अल्टरनेटिंग ईएमएफ प्रोड्यूस आगे अदा नम्बर अल्टरनेटिंग करंट फ्लोस इन द क्लोज्ड सर्क्यूट अब अल्टरनेटिंग वोल्टेज is the voltage which changes polarity at regular intervals of time and the direction of the resulting alternating current also changes accordingly adhaadu alternating voltage nama voltage a eduthukittu or edathila or particular time ku nama pass pannom appadina adoda polarity vandu change aagum polarity means enna artham positive a irukadhu negative a maarum negative a irukadhu positive a maarum so idha dhaan nama inge paaka porom so continuous a accordingly voltage nama maathikitte irukumbodhu current also enna the changes accordingly so பார்க்கலாம் பாருங்க सो फर्स्ट डायग्राम என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சோ இங்க நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்றோம் சோ கரண்டோட டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு clock wise and then நம்ம polarity சேஞ்ச் பண்ணும்போது கரண்டோட டைரக்ஷன் என்ன ஆயிடுச்சு ஆன்டி clock wise-ஆ மாறிடுச்சு சோ என்ன பாயிண்ட் சொல்லிருக்காங்கன்னு பாருங்க ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணோம் அப்படினா அப்பர் டெர்மினல் வந்துட்டு பாசிட்டிவாவும் லோயர் டெர்மினல் வந்துட்டு நெகட்டிவாவும் எடுத்துக்கறோம் அப்ப கரண்ட் ஃப்ளோஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்க clock wise டைரக்ஷன் so ஒரு ஷார்ட் டைமுக்கு ஸோ த சோர்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட் மறுபடியும் என்னவா மாறிடும் ரிவர்ஸாக மாறிடும் அப்போ அந்த கரண்ட்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும் ஸோ இந்த கரண்ட்டை தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் டைரக்ஷன் இன் த சர்க்யூட் இஸ் கால்ட் அஸ் தி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சைனுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஸோ சைனுசாய்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி வோல்டேஜை நம்ம ஒரு இடத்துல பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு சைன் வேவ் ஃபார்ம் ஆகிறதா நம்ம சைனு சைனுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இங்கே டயக்ராம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பாசிட்டிவில் போணுச்சு அப்படின்னா அந்த பீக் ஷுட் பி இன்க்ரீஸ் அண்ட் நெகட்டிவில் போச்சு அப்படின்னாக்கா பீக் ஷுட் பி டிக்ரீஸ்ட் அப்போ ஆல்டர்னேட்டிங்காக நீங்கள் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது சைமல்டேனியஸாக உங்களோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வேவ் வந்துட்டு சைன் வேவ் அப்படிங்கிறனால இதோட கரண்ட் வோல்டேஜ் நம்ம என்ன வளர்த்துக்கிறோம் சைனுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ எக்ஸ்பிளனேஷனை பாருங்கள் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜில் சைன் வேவ் ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் சைனுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஸோ டெஃபினேஷன் போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க இஃப் த வேவ் ஃபார்ம் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஈஸ் இன் எ சைன் வேவ் தென் இட் இஸ் நோன் அஸ் தி சைனுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஸோ என்ன ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் வி இஸ் ஈக்குவல் டு விஎம் இன் டு சைன் ஒமேகா டி ஸோ விங்கிறது என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் விஎம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்போது நம்ம சைனுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ரிலேஷன் வந்துட்டு என்னவாக இருக்கும் சைனுசாய்டல் நேச்சராக இருக்கும் அப்போ கரண்ட்டோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க நீங்கள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் இன் டு சைன் ஒமேகா டி ஸோ ஐஎம்ங்கிறது அப்போ என்னது மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்போது சைனுசாய்டல் வோல்டேஜ் வந்து வோல்டேஜோ இல்லை கரண்ட்டோ ரிவர்ஸ்ட் ஆகும்போது எவ்ரி ஹாஃப் சைக்கிளுக்கு நம்ம கிடைக்கிற மேக்னிடியூடு வந்துட்டு கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதான் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி ஸோ நம்ம கரண்ட்டோ இல்லை வோல்டேஜோ ஒரு டிசி சிஸ்டம்க்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கும்போது சம் பீரியட் ஆஃப் டைமுக்கு அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் மேக்னிடியூட்ஸில் இருக்காது அதே டைம் டு டைம் நம்ம வோல்டேஜையோ இல்லை கரண்ட்டையோ நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த அப்போ வந்துட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லேயும் வோல்டேஜ்லேயும் அதோட மேக்னிடியூட எக்ஸ்ப்ரெஷனை எப்படி காட்டப்போகுது ஸோ ரெண்டு விதமாக காட்டப்போகுது ஒன்று வந்துட்டு மீன் வேல்யூ இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் ஏசி அதாவது ஆர்எம்எஸ் வேல்யூ அதாவது இந்த மீன் வேல்யூவை நம்ம ஸ்கொயர் எடுக்கிறத நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் ரூட் மீன் ஸ்கொயர் ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அதோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு சர்க்கியூட்டில் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டண்ட்லேருந்து அடுத்த இன்ஸ்டண்ட்டுக்கு மாறுது ஸோ அப்போ அதோட ரிவர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள்லையும் நம்ம பார்க்கலாம் ஸோ டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும் அதே மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ கம்ப்ளீட்டாக ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் ஜீரோ
ஸோ ஏன் அப்படின்னாக்க ஒன்னோட ஒன்று என்னவாயிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூ இஸ் மெஷர்ட் ஓவர் ஒன் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள். அப்போ ஓவர் ஹாஃப் சைக்கிளுக்கும் தான் அதோட ஆவரேஜையும் மீனையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி சர்க்கியூட் அனாலிசிஸையோ இல்லை கேல்குலேஷனையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதை கண்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு போத் ஏசி அண்ட் டிசி ஆவரேஜ் வோல்டேஜையோ இல்லை ஆவரேஜ் கரண்ட்டையோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஓவர் எ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஒன்று நீங்கள் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு கேல்குலேட் பண்ணலாம், இல்லைனா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதோட இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பொறுத்து தான். ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் இன்ட்டு சைன் ஒமேஹாட்டி. ஸோ ஒமேஹாட்டிங்கிறது நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி டீட்டா. ஸோ அப்போ ஒமேஹாட்டி இஸ் ஈக்குவல் டு டீட்டாவாக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ சம் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் ஓவர் ஏ ஹாஃப் சைக்கிள் ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஸோ அப்போ ஒவ்வொரு கரண்ட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா ஒன் பை இ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பாசிட்டிவ் வேல்யூ ஆர் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பை பேஸ் லென்த் ஆஃப் தி ஹாஃப் சைக்கிள். ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கிறாங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேஸை மட்டும் அதாவது பாசிட்டிவ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற அதோட லென்த்தை கேல்குலேட் பண்ணி இதோட டீட்டா வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், டி டீட்டா. ஸோ இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டை நம்ம ஐன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அப்போ திக்னஸ், அதோட திக்னஸ் வந்துட்டு என்னவாக எடுத்துக்கிறோம், டி டீட்டா. ஸோ கரண்ட் வந்துட்டு ஐஇ. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் தி எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப்புங்கிறது ஐ இன்ட்டு டி டீட்டா. ஸோ அப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு என்ன பண்ணுறோம், எவ்வளோ வேல்யூன்னு தெரியாது. அப்போ 0 to π ஐ டி டீட்டா. ஐயோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஐஎம் சைன் டி டீட்டா இன்ட்டு டி டீட்டா. ஸோ ஐஎம் வெளியில் வச்சுக்கோங்க, சைனை இன்டகிரேட் பண்ணினா மைனஸ் காஸ் 0 to π. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸை வெளியில் கொண்டு வந்துரு. அப்போ மைனஸ் ஐஎம் காஸ் பை மைனஸ் காஸ் 0. ஸோ காஸ் பையோட வேல்யூ என்னவாக இருக்கும், அப்போ உங்களுக்கு 1 + 1 என்னது 2. ஸோ அப்போ 2 × ஐஎம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் இன் தி பேஸ் ஹாஃப் சைக்கிள் இஸ் பை. ஸோ அப்போ பேஸ் ஹாஃப் சைக்கிளோட வேல்யூ நம்ம என்னவா எடுத்துக்க சொல்கிறாங்க, பை. அப்போ ஐ ஆவரேஜ் இஸ் ஐஎம் இஸ் ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 2 ஐஎம் பை பை. ஸோ அப்போ ஐ ஆவரேஜோட வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணால் என்ன கிடைக்குது, 0.637 × ஐஎம். ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி வந்துட்டு ஒவ்வொரு மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணக்கப்புறம் ஆல்டர்னேட்டிங்காக இது மாறிட்டே இருக்கும். அதே நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளாக தான் இங்கே முன்னாடி என்ன வந்துடும், நெகட்டிவ் வந்துடும். ஓகேப்பா, இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள். மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.